ஏண்டா ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து தட்டுல போட்டா அது எங்களுக்கு காஜு கத்திலி, நாங்க எடுத்து உங்களுக்கு தட்டுல போட்டா அது காக்கா பியா? யார ஏமாத்த பாக்குறியா? அண்ணா பிராவோ பிராவோ. லே யாராவ எப்படி பார்த்தாலும் நம்ம பையடா, நம்மள மன்னிக்காம வேற யாரா மன்னிக்க போறான்? சாரிய கட்டிட்டு போயிட்டு சிரிச்சுக்கிட்டே சாரின்னு சொன்னோன்னா சரின்றுவாப்புலடா, இவ்வளவுதான்டா, இதுக்கே இவ்வளவு பயப்படுறிய? யார உலக நாயகனை? நமக்குத்தான் அவர் உலக நாயகன், அவங்களுக்கெல்லாம் அவர் வந்து பழக நாயகன். இஷ்டத்துக்கு பொலான்னு பொழகலாம், இது அவங்க உள்ளுக்குள்ள நம்பிக்கிட்டு இருக்குதுப்பா. அதை விடுங்க, பிரதீப் அவர் செஞ்சிருக்காப்புல அவர் பங்குக்கு. அவங்க உள்ளே இருந்து செய்கிறாங்கன்னா இப்போ வெளியிலேருந்து இவர் இந்த பக்கமாக ஏற்றுறாப்புல. அதாவது நான் வாகிறேன், எனக்கு வாகனத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் வர்றப்ப அவங்க நீங்கள் உள்ளே இருக்க விட மாட்டேன். ஏன் நான் உள்ளே போனேன்னா அவங்க முதல்ல இருக்க மாட்டாங்க, அந்த கதவு திறக்கிற கேப்பில் இவங்க உள்ளே பூந்து வெளியில் ஓடிடுவாங்கன்னு வைங்களேன். ஆனால் அவங்க அப்படி ஓடக்கூடாது, அவங்களுக்கு என் கையால் கொடுத்து தான் நான் அவங்கள மறுபடியும் வழி அனுப்புகிறேன். அவங்க போகிறத நான் என் கண்ணால் பார்க்கணும். அடம் பிடிச்சி ஏதாச்சும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா பிடிச்சி வெளியில் நானே தள்ளி விடுறேன். உங்களுக்கு ஓகேலாம் சொல்லுங்கள், நான் வாரேன். இது இந்த பக்கம் இன்னொரு விஷயம். இதுக்கடையில் உண்மையில் இந்த விக்ரமை பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு நமக்கே தெரில. அது ஆள் பார்க்குறதுக்கு ஓரளவு டீசெண்டாக இருக்கேன் அப்படின்னு நம்ம தானே நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவன் டீசெண்ட்டு தெருவுக்கு வந்து நின்று திங்கு திங்குன்னு ஆடுதே. ஏண்டா யாராச்சும் ஒரு ஆள் உனக்கு அதை எடுத்து காமிச்சா உனக்கு கோவம் வருமானு கேட்டான். இல்லை இல்லை, நான் ரொம்ப கேஷுவலாக எடுத்துப்பேன். பாவாடை துவைக்கிறான் சார் உள்ளே உட்காந்து. இன்னும் வேறு என்னென்ன எடுத்து எதை எடுத்து காட்டினா நீங்கள் கோவப்பட மாட்டீங்க? இல்லை எதெல்லாம் உங்களுக்கு இன்னும் நல்ல அந்த உணர்ச்சிகள் ரொம்ப பொங்கி விளையாடும் எதை இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா? இல்லை அவங்க காட்டுறதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுமா, இல்லை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறது அவங்க கடுப்பாகுதா இல்லையா? அந்த லெவலில் தான் சார் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கடையில் மாயா மேலே அந்த ஒரு கேஸு செஞ்சு விட்டாப்புல தினேஷ். அதான் இங்கே இருக்கிறதெல்லாம் பாதுகாப்பு, அது எல்லாருக்குமே இருந்தது தான், பாதுகாப்பு இல்லை. அவங்க பண்ணால் மட்டும் அது வந்து 18+ அடல்ட் காமெடியா? நல்லா கேட்டாப்புல, நீ காமெடி பண்ணுறப்ப அதை நானும் காமெடி நினச்சாதான் அது காமெடி, நீ காமெடி பண்ணுறப்ப அதை நான் காமம்னு நினச்சா அது காமம், நான் பண்ணுறப்ப நீ நினைக்கிறல. அதே வார்த்தையை கேட்டாப்புல. ஒருவேளை நீ இப்படி கேட்டு எங்காலும் எவனாச்சும் ஒருத்தைய உள்ளாடைய உருவி இந்தா போட்டுக்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? இதை அவர் கேட்டது. ஆனால் பாவம் இடையில இப்போ நிக்சனுக்கு ஐசுக்கு இடையில வெளியே வச்சு விட்டாங்க. ஆனால் அதில் ரொம்ப அழகாக தீர்ப்பு கொடுத்தாப்புல விஷ்ணு. உள்ளே செயலில் போட்டதுக்கு எல்லோரும் வெயிலில் வெளியில் வந்து வெள்ளை அடிச்சாப்புலன்னு வச்சுக்கோங்களேன். எவன் எல்லாம் வரிசையில் வா தொடர்ந்து ஆப்பு. இதில் வேறு பூர்ணிமா வேறு இங்கே பாருங்க பாசி, என்னை உள்ளே வச்சது ஏன் கேம் ஆடு வர்றாங்க விடுங்க, இல்லைன்னா என்னை தூக்கி வெளியில் போடுங்க. அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, இந்த வாரம் நான் போகிறேன்டே வெயிட் பண்ணுங்களா, மொத்தமாக எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் கிடையாது, எந்த குரூப்புன்றது தான் இங்கே உள்ள கணக்கு. இதுக்கெல்லாம் ஜோவியாவுக்கு கொடுத்தாங்க பாரு கும்மா குத்து, சரியான குத்து. அது கொத கொதல் ரத்தம் மட்டும்தான் ஊத்துற, ஆனால் உள்ள ப்ளீடிக்காய் ஓடி இருக்கேன் ஜோவிகாவுக்கு விஷ்ணு பண்ண வேலையில். அழகாச்சும் அப்படி மூடிட்டு உட்காரு, நீ யாரா என்னைய கேட்கறதுக்கு? அவங்க அதே தான் நானும் கேட்குறேன், நீ யார் என்னைய கேட்கறதுக்கு? அவங்க தானே பேசாமல் இருக்காங்க, கேட்க வேண்டிய அவங்களே கேட்காத மாதிரி பேசாமல் இருக்காங்க. இல்லை உனக்கு ஏன் இப்போ நீயே கேன் கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அதில் போட்டு வேறு லெவல் ஃபன்னு. இப்போ மறுபடியும் இதில் பூர்ணிமாவுக்கு வேறு டவுட்டு, நம்மளை வந்து தப்பாக எதுவும் போர்ட்ரை பண்ணுறாங்களோ? யார் உன்னைய போர்ட்ரை பண்ணா? உட்காந்து முழுக்க முழுக்க அந்த பெயிண்ட் அடித்தது நீ, உன்னைய தாண்டி தான் அவங்க எல்லோரும் வெளியில் வந்தேன். இப்போ எல்லோரும் ஆண்டவர் அங்கே உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாங்க 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 இல்லைங்களா, வாங்க நல்லவங்களா, வாங்க நல்லவங்களா. பெண் மானத்தை காப்பாற்றுறது நீங்கள் தானே, வாங்க. உங்கள் மானத்தை இப்போ எவன் காப்பாற்ற போகிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உட்காந்து பாவம் ஏமானத்தை வாங்கிட்டீங்களா எல்லாருமா சேர்ந்து அப்படின்ட்டு அவர் அங்கே உட்காந்து தனியாக அழுதுகிட்டு இருக்கார். ஹோஸ்ட் பண்ண வந்தது ஒரு குத்தமாடா, அதுக்கு என்னைய போட்டு இப்படி கூட்டமாக மொத்துன்னு இருக்காங்க. ஏன்னா இப்போ எப்பயுமே டிவிக்கு தானே போகும், இப்போ நேரம் அவருக்கே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். தந்தி பதில் சொல்லுங்கள் ஆண்டவரே, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் வந்து வளாவரியாக வாயிலேயே பேசுவீங்கள, இதுக்கு இப்போ என்னத்தா பண்ண போகிறீங்க? செஞ்சுருக்காங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றத இன்றைக்கி பார்த்துருக்கோம்.